Please open the dickie. நாங்க அப்படியே கார்ல எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க சாப்பிடலாம்னு இருக்கோம். மொத்தமா 5 பேக்ஸ் வந்திருக்கு கைஸ். இதெல்லாமே கார்ல ஏத்தணும். ப்ளீஸ் ஓபன் தி டிக்கி. சோ எல்லா பேக்ஸும் செட் பண்ணியாச்சு. இப்ப மூடிட்டு கார்ல ஏற போறோம். கைஸ் வர்ஷினி வந்து கோவிலுக்கு போயிருக்கா. நான் கோவிலுக்கு போக கூடாது, சோ கார்லயே வெயிட் பண்றேன். சமயம் ஃபர்ஸ்ட்னால வீட்ல இருந்து கொஞ்சம் கேக் எடுத்துட்டு வந்தேன். ஃபைனல் டப்பா யாருக்கு போகுதுன்னு பாக்குறீங்களா? கைஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இப்ப நாங்களும் சாப்பிட போறோம். வீட்டுக்கு தான் போக போறோம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்லீப். ஸ்லீப்பா இல்லையா? இன்னொரு சர்ப்ரைஸா? அவ்வளோ சீன் இல்ல. நான் என் பர்த்டேக்கு, இப்போ உன் பர்த்டேக்கு வாங்கின மாதிரி 15 கிஃப்ட்ஸ், என் பர்த்டேக்கு 20 கிஃப்ட்ஸ் வாங்கணும். நான் இப்போ 19, பர்த்டே வந்தா 20 வரும். ஸோ 20 கிஃப்ட்ஸ் வாங்கணும். காசு நீ கொடுக்குறியா? ஸோ இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். 11:50 ஆயிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நாங்கள் ஜொமேட்டோல எங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். கைஸ் லஞ்ச் வந்தாச்சு, போய் சாப்பிடுறதா? கைஸ் வர்ஷினி வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டா. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சாப்பிடுறது. செம்மையா இருக்கா? ஹலோ கைஸ். சோ நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு இப்ப நாங்க சாப்பிட்டு வந்திருக்கோம். ஈவினிங் ஆயிடுச்சு. சோ கோராபுத் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். என்ன சாப்பிடுவோம்னு எங்களுக்கும் தெரியல. போய் தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அது சாப்பிடுவோம். கைஸ் வர்ஷினிக்கு இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வேணும்னு சொன்னா, பட் நான் ஆல்ஃபஹாம் சாப்பிடலாம்னு சொன்னது. நமக்கு தான் ஆல்ஃபஹாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஆர்டர் பண்ண ஆல்ஃபஹாம் சிக்கன் வந்தாச்சு, நான் வந்தாச்சு. ஆரம்பிக்கலாமா? பிகளே எடுத்து மயோனீஸ்ல டிப் பண்ணி எங்க அம்மா. கைஸ் கைஸ் ஆக்சுவலா எங்க அம்மா டெய்லி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஓன்லி வெனஸ்டேஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வெனஸ்டேனால அவங்க சிக்கன் ஃபீஸ்ட், சிக்கன் மட்டன் ஃபீஸ்ட். அவங்களுக்கு இந்த ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாமே சாப்பிடுவாங்க. நம்மளோட பீட்சா கூட வந்தாச்சு, கிளி பரோட்டா, பர்மா. இங்க வந்து ரோஸ் மில்க் செம்ம டேஸ்டா இருக்கும். நாங்க அங்க எங்க வீடு ரொம்ப தூரம், எங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் அவ்வளோ தூரம்ல இருந்து வந்து அண்ணா நகர் வந்து கோராபுத் ஸ்ட்ரீட் வந்து இங்க ரோஸ் மில்க் குடிப்போம். இங்க மட்டும்தான் குடிப்போம் நாங்க. சோ எப்படியோ அப்படியே ஐசியே, அப்படியே ரோஸ் மில்க், மில்கா இல்ல அப்படியே ஐசியே குடிக்கிற மாதிரி. அம்மாவுக்கு வந்து சாப்பிட்டது பயங்கர ஹெவி ஆயிடுச்சான். சோ அவங்க சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலா அவங்க ஆக்சுவலா சாப்பிடவே இல்லை. ரெண்டு பொரோட்டா சாப்பிட்டு அவ்வளோ சீன் போடுறாங்க. கைஸ் இந்த சோடா வந்து எங்க அம்மா குட்டி குடிக்கிறாங்க. என்னடா சோடாக்கு மூடிலாம் வைக்கிறாங்க புதுசா. அம்மாக்கு தான் வாங்க கொஞ்சம். இப்பதான் குடிச்சல வர்ஷினி, சின்னதா அவள் தான் முடிஞ்சிருச்சு. நான் வைக்கவே இல்லை வாயில. வர்ஷினி நல்லபடியா சாப்பிட்டு குடிச்சிட்டு முடிச்சாச்சு. இன்னும் குடிக்கணும். இப்ப வீட்டுக்கு கிளம்புறது தான் முடிய போகுது. நீ எப்படியோ இந்த பாட்டில் குடிக்க மாட்டேன். எதுக்கு எல்லா இடத்துலயும் எவ்வளவு குடிச்சனே? கைஸ் செம்மையா தூக்கம் வருது. நாளைக்கு காலையில வர்ஷினிக்கு ஸ்கூல் கூட இருக்கு. நான் காலேஜ்க்கு போக மாட்டேன், லீவ் போட்டுடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வாக்
வாகா. நெக்ஸ்ட் வ்ளாக்ல சந்திப்போம் கைஸ், பை. இஷ்க்யூ ஆல் தடி மாடு மாதிரி.